சீனா 36 லட்சம் கோடி, அமெரிக்கா 36 லட்சம் கோடி. அது சொல்கிறார் காலடியில் கொட்டுறேங்குது, நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபராக இருந்தால் ஆளுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கரை திரிகோணமலையில் லீஸு கொடுங்க, ஒத்திக்கு கொடுங்க. இதை வந்து தளபதிமார்கள்ட்ட விவாதிக்கிறார். பாதி பேர் சீன தயவில் அடைஞ்சிக்கிறலாம், பக்கத்தில் இருக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். சில பேர் சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்கொண்டிட்டோம், அமெரிக்கா தயவில் அடைஞ்சிக்கிறலாம். அதுக்கு ஒரு தலைவன் சொல்கிறான், இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும்ல, அதை நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இந்த எதிரியா, இந்த இந்தியா அவர் கடைசி வரை எதிராக இருந்தது. இதுதான் வரலாற்றில் பெரும் துயரம். எப்படி இருக்கு பாரு. ஆனால் இது ரெண்டையும் சிங்களர்கள் செய்தார்கள், ராஜபக்சே செய்தார், அந்த நாடுகள் அவர் பக்கம் நின்றது. இதுதான் நடந்தது. ஏங்க ஒரு அலைபேசி கோபுரம் வைக்க வர்றான் ஒருத்தன், அலைபேசி கோபுரம், செல்போன் டவர், அதுக்கு பல கோடிகளை பேரம் பேசி நாங்கள் இங்கே நட்டுக்கிறோம். இதனால் சிட்டுக்குருவி பறவைகளுக்கு பாதிப்பு வருமா? வரும். அப்போ வேண்டாம். என்னைக்கு இந்த குருவிகளுக்கு சிட்டுக்குருவிகளுக்கு பாதுகாப்பு வராத ஒரு பாதிப்பு வராத ஒரு அலைக்கோபுரை வருதோ அன்னைக்கு என் தாய் நிலத்தில் நாங்கள் நட்டுக்கிறோம், நீங்கள் கிளம்புங்கன்று. அவரை போல ஒரு உயிர்மை நேயம் கொண்டவர் இவனும் கிடையாது, மரங்கள் காடுகள் நேச்சவனும் கிடையாது. ஒரு போராளி ஒரு தேக்கு மரத்தை வெட்டிடுறான், அதுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஒரு 100 மரம் நடுப்பா, ஒரு 1000 மரம் நடுப்பா, அதுதானே. 100,000 தேக்கு மரக்கன்றுகளை நீ நட்டுட்டு வரணும். நட்டான், நான் போகும்போது நட்டுக்கிட்டு இருந்தான். அவ்வளவு தூரம் இயற்கையை நேசித்த ஒரு தலை. இன்னைக்கு உலகத்தின் பார்வையில் தமிழ் சமூகம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தை பற்றி நான் பேசினதுக்கு அடேப்பா, ராஜீவ்காந்தியுடைய பெரியமா மகன் சின்னமா மகன் நேரடி வாரிசுகள்லாம் கொந்தளிச்சிட்டான். அவருக்கு பொண்ணு கொடுத்தவர், பொண்ணு எடுத்தவர், கூட பிறந்தவர், பிறக்காதவர், எல்லாரும் கொந்தளிச்சிட்டான். குறிச்சு வச்சிருக்கண்டா இதய சுவற்றில் உங்க எல்லாரையும் குறிச்சு வச்சிருக்கேன். நல்ல நேர்மையான ஆண் மக்களாக இருந்தால், தலைவர் பெருமக்களாக இருந்தால் வாதிடவா? வரலாற்றில் யார் பிழை செய்தது பேசி முடிவெடுத்துவோம். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இப்படிதான் பேசுவேன். இப்படி பேசினால் ஓட்டு போட மாட்ட தேவையில்லை, தேவையில்லை. ராஜீவ்காந்தி வாழ்கன்னு சொன்னாதான் எனக்கு ஓட்டு போடுவா? ராஜீவ்காந்தி கட்சிக்கே போடுறது இல்லையப்பா. காங்கிரஸ் தனியா நிக்க சொல்லு, நானும் தனியா நிக்கிறேன். எது பெரிய கட்சி, யாருக்கு மக்கள் ஆதரவு தெரிஞ்சிட போது? நான் பிரபாகரனின் பிள்ளை, நான் பிரபாகரனை தலைவனாக ஏற்று நிற்கிறேன். நீ இது ராஜீவ்காந்தி கொண்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே ஓட்டு கட்டுவா? அதே ஆண் மக்கள் பஞ்சாபுக்கு போங்க, சீக்கியர்கள் இந்திரா காந்தியை கொண்டான்னு ஒரு தடவை சொல்லிட்டு வெளியில வாங்க, ஒரு தடவை சொல்லிட்டு வாங்க. இதே வாய் அங்க போனா பசை போட்டு ஓட்டிக்கிறோம், இங்க வந்து ஆண் வாயை திறந்து பேசும். ஏன்னா செவ்வள செத்த அரை ஆள் இல்ல பாரு. அதனால இங்க இருந்தவர்களை படி, இங்க இருந்தவர்கள் சாய் சசிங்கிற தன்னுடைய பயோகிராபியில வரலாற்றில் எழுதுறாரு, யாரு? சிவசங்கர மேனன், பாதுகாப்புத்துறை செயலாளர், ஓய்வு பெறும்போது அது எழுதியிருக்காரு. இறுதி போர்க்கட்டத்தில், இறுதிக்கட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நார்வேயும் அமெரிக்காவும் தலையிட்டு பிரபாகரன் உள்ளிட்ட முதன்மை தளபதிகளை காப்பாற்றி ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை நிகழ்த்தி ஒரு அரசியல் தீர்வுக்கு கொண்டு வரலாம் என்று விரும்பியது, நான் சொல்லலை, சிவசங்கர மேனன். அன்றைய டெல்லி தலைமையும், அன்றைய டெல்லி தலைமையும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பலை. தமிழ்நாட்டு தலைவர்கள் யாராரு? அது காரணம் ஏன் விரும்பவில்லை? அது காரணம் தவறே பதிவு பண்றார். பிரபாகரன் அங்கு வென்று ஒரு நாடு அடைவது, விடுதலை அடைவது என்பது இவர்களின் எதிர்கால அரசியல் இருப்பிற்கு ஆபத்தாகும் என்று அஞ்சினார்கள். ஏன்? கொள்ளையடிக்க முடியாது, திருட முடியாது, இப்படி காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று பேசிட்டு முடியாது. கிமு கிபின்னு சொல்ல தெரியாதவன்லாம் தலைவனாக வச்சு கொண்டாடி கிமு கிபுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்?
அது பழக்க தோஷத்தில் வந்துட்டு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னருங்கிறத மாட்டுக்கு கவர்னர் போட்ட ஆளுகள் எல்லாம் என்ன பண்ண முடியும்? பேசுனா என்ன இப்படி பேசுறீங்க? அப்படித்தானப்பா நீங்க பேசுறீங்க. இது செய்ய முடியாது, ஊழல் செய்ய முடியாது, லஞ்சம் பெற முடியாது, பெண்களை வன்புணர்வு செய்ய முடியாது, பாலியல் தொலை செய்ய முடியாது. ஏன்? பக்கத்தில் ஒரு நாடு உலக புனிதன் மகா மனிதனின் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கோம். அங்கே ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, மது இருக்காது, கொலை இருக்காது, கொள்ளை இருக்காது, சூது இருக்காது, எதுவுமற்ற ஒரு நாடாக அது உயர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இங்கே இருந்து படிக்க போவான், அங்கே தன் அண்ணன் தேசத்துக்கு போவான், மற்றவர்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் வீசா இருக்கும், கடை வச்சுட்டு நுழைவு அனுமதி தேவைப்படும், தமிழர்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா சொந்த நாடு, போவான், அங்கே போய் படிப்பான், பல்கலைக்கழகங்களில் படிப்பான், மருத்துவம் படிப்பான். இன்னைக்கு சீனாவில், பிலிப்பைன்ஸில், ரஷ்யாவில் போய் என் பிள்ளைகள் படிப்பது போல் அங்கே போய் படிப்பான். தன் நாடு அது. சிங்கப்பூரில் போய் மலேசியாவில் வேலைக்கு நிற்கிற மாதிரி அங்கே தன் அன்னையின் தேசத்தில் தன் தாய் நிலத்தில் வேலை செய்வான் என் பிள்ளை. அங்கே போய் வேலை செய்வான், அவன் படிப்பான், 2 மாத விடுமுறை காலம் இருக்கும், தலைவனுடைய இராணுவம் இருக்கும், பயிற்சி எடுப்பான். இங்கே நுழைவான், சாதாரண மகனாக வர்றானா இராணுவ வீரனாக வர்றானான்னு தெரியாது. இதெல்லாம் நடந்திருக்கும், ஆனால் நடக்காமலும் போகாது, நடக்கும். வருவான், இங்கே வருவான் கருணாநிதி, அவங்க மக்கள், அவங்க பேரர்கள், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அவருடைய வாரிசு, இந்த கோஷ்டியெல்லாம் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல் ஊழல் லஞ்சம்னு, எவன் குடிமக்கள் எவன் இராணுவ வீரன் தெரியாது, அறுத்து போட்டுருவான், பிச்சு ஓதறிடுவான், கிளர்ச்சி நடக்கும். பக்கத்தில் ஒரு நாடு என் தலைவன் எப்படி ஆட்சி நடத்திருக்கா, நீ என்ன ஆட்சி நடக்கிறான்னு கேள்விகளும், அந்த பயம். இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்திட்ட போய் திமுக இடதுசாரிகளுக்கு, இந்த கட்சிக்கு சிபிஐக்கு 15 கோடி, சிபிஎம்முக்கு 10 கோடி, அண்ணனுக்கு ஈஸ்வரன் கட்சிக்கு 15 கோடி கொடுத்தோம்னு சொல்லுது. இந்த வாங்கின கட்சிகளெல்லாம் விமர்சிக்கிற ஊடகங்கள், கொடுத்த கட்சி உனக்கு ஏது இவ்வளோ பணம் கொடுக்கறதுன்னு கேட்கல. இந்த பணம்லாம் ஏது? ஏது? விவசாயம் செஞ்சு காட்டு முள்ளு வெட்டி, கரும்பு வெட்டி, வாழை நட்டு, தென்னை மரம் வச்சு வளர்த்து, பால் வீச்சு விற்று சம்பாரிச்சது. அன்னைக்கு நான் சொன்னல பச்சை மட்டை வைத்தியம், அது கட்டாயம் நடந்துடும். பல பலாயிரக்கணக்கான மேடையில் பல அரிய கருத்துக்களை படிச்சு வாய்ச்சு நேச்சு எவ்வளவோ சொல்றோம், நாடு மொழி மக்கள் மலை காடு அருவி எதையும் கேட்கறது இல்ல. இந்த மாதிரி பச்சை மட்டை அடிப்பெண் அடிப்பெண்டார் அடிப்பெண்டார் அடிப்பெண் டேய் அடிப்பெண் சொல்லியிருக்கேன்னா அடிக்கல, ஏன் கதற? அது கதறது உண்டிய ராஜீவ்காந்தி கொட்டட்ட குத்தியே வரலாறு மாறுங்கிற இப்பவும் சொல்றேன், மாறும். காந்தி எதிர்பாராமல் இறந்து போனார். ஆமா, அவர் சுடுவார்னு எதிர்பார்க்கல. ஒரிசால பாடத்திட்டத்தில் வருது இல்லையா பாடம், எதிர்பாராமல் இறந்து போனார், மாத்திட்டான். ஏன்? அதிகாரம் வலிமையானது. குஜராத்தில் காந்தி கடும் வயிற்று வழியால் இறந்து போனார். ஆமா, சுட்டுட்டார், வயிற்றுல சுட்டார், வயிற்று வழியில் தான் இறந்து போனார். அப்படி மாறு ராசா, நான் மாற்றிட்டு தான் போவேன் ராஜா, நீ கவலைப்படாத ராஜா. நீ இங்கே பாரு, நான் உனக்கு சொல்கிற கேட்டுக்க, புளூ ஸ்டார் ஆப்ரேஷன் போட்டு பொற்கோயிலுக்குள்ளே இராணுவத்தை அனுப்பி அந்த சீக்கிய மக்களை கொன்றதற்கு பழி வாங்கிறதா இந்திரா காந்தி மரணம் நிகழ்ந்தது. நீ வாஞ்சிநாதனை வந்து வாஞ்சிநாதன் வந்து ஆஸ்துரையை சுட்டது சரிங்கிற தியாகம்ங்கிற, நீ சென்ட்ரல் டயரை உத்தம் சிங் போய் 21 ஆண்டுகள் காத்திருந்து சுட்டது தியாகம்ங்கிற, அப்படிதான் எங்க அக்கா தனு செய்தது எங்களுக்கு தியாகம். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். நாங்கள் எங்கள் மாவீரர்களின் குருதி மீது உறுதியேற்று நிற்கிறோம். எப்படி? திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் என் இனத்தை கொன்றது, திராவிட முன்னேற்ற கழகம் கூட நின்றது, பாரதிய ஜனதா அதிமுக வேடிக்கை பார்த்து நின்றது. இந்த கட்சிகளுக்கு அதிகார வலிமை அரசியல் வலிமை இல்லாமல் ஒழிப்பது என்று பிரபாகரனின் பிள்ளைகள் சத்திய பிரமாணம் எடுத்து நிற்கிறான். நீ எங்களை சாதாரணமாக அவர்கள் வந்து பேசுவார்கள், இவர்கள் பேசுவார்கள், சில விசிலடிச்சா குஞ்சிகள் இருக்குது, உனக்கு அந்த குஞ்சு கூட கிடையாது. வீதியில் நின்று பேசுனா தானா ஒருவன் பேசுவதற்கு மக்கள் கூடுவார்கள்னா, அது சீமானும் அவன் தம்பிகளும் பேசுறது தான் கூடுவான். நீ காசு கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், குவாட்டு கொடுக்கணும், அதுவும் 8 மணியில் கடை முடிவான்னு போயிடுவான்.
அதுக்குள்ளே நீ பேசி முடிக்கணும். நான் 10 மணிக்கு பேச தொடங்கினாலும் கலையாமல் இருப்பான்.